Berco, María de Camurie. தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாக்யராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பேரையும் வணங்கி, வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி பாராட்டி, இந்த டோலா என்கிற படம் மிக நல்ல வெற்றியை பெற நான் உள்ளம் நிறைந்து வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளர்கள் பேசியதை பார்க்கும்போது மிக சிரமத்துக்குள்ளா இருப்பார் போல தெரிகிறது. ஆனால் அத்தனை சிரமங்களையும் அனுபவமாக ஏற்றுக்கொண்டு, அடுத்த படம் நான் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப் போகிறேன் என்று சொன்ன துணிச்சல் இருக்கிறதே, அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. எந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சுவார்கள், அது தமிழ் திரை உலகம், எல்லா திரை உலகத்தில் இருக்கு. அவங்க அவங்களுக்கு ஒரு தனித்தனி அனுபவம் இருக்கும். இப்ப நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருப்ப இப்படிப்பட்ட சிரமங்கள் தயாரிப்பவர்கள் வரக்கூடாது. ஒரு முதலாளி என்பவனை ஒரு ஒரு பூ போல பார்த்துக்கணும். டைரக்டர், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், அவங்கெல்லாம் ஒரு வைரம் தங்கம் போல பார்க்கணும். ஏன்னா அவங்க கொண்டு வந்து எங்கெங்க கொண்டாந்து பணத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம சுகமா பண்ணிட்டு போறோம். வேலை செய்யறதுன்றது கஷ்டம்னா அவங்க வேலை செய்யறதே லாய்க்கு இல்லாதவங்க. வேலை செய்யதான் வர்றாங்க. ஒரு படத்தை இயக்க வர்றாங்க, நடிக்க வர்றாங்க, கேமரா பண்ண வர்றாங்க. அதனால அது அதுதான் தொழில். இப்ப எம்ஜிஆர் ஏன் அந்த காலம் தொட்டு இந்த காலம் தொட்டு நிக்கிறாரு? சிவாஜி கணேசன்னா தயாரிப்பாளர்கள் முதலாளியும் 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 கூப்பிட்டு தான் பழக்கம். கடைசி வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுங்க. அதனால அந்த தொழில் பக்தி அவங்க கிட்ட இருந்தது, நிலைத்து நின்றார்கள். இப்ப இருக்கவங்களுக்கு பல பேருக்கிட்ட இருக்கு. எல்லாரையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது. பல பேருக்கிட்ட இருக்கு. ஆனா சிலர்கிட்ட திமிர் அதிகமா இருக்கு. தயாரிப்பாளர்கள் இழப்பதற்காகவே வருபவன், ஏன் படம் எடுக்க வந்த அப்படின்னு கேட்ட சிலர் இருக்காங்க. டேய், நான் படம் எடுக்க வரலன்னா உனக்கு பொழப்பே கிடையாதுரா. உன் குடும்பம் வாழறது எல்லாமே முதல்ல ஒரு ஒரு ரெண்டு படம் மூணு படம் நடிக்கிற வரைக்கும் எல்லாருமே என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஹீரோ வந்த பிறகு அவங்க சுகம். ஆனா அந்த ஆரம்ப காலத்துல காப்பாற்றிய அந்த ப்ரொடியூசரை நினைத்து பார்க்கிற ஒரு நிலை வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படத்தில் நம்ம ஷியாம்குமார், டாக்டர் எம் ஷியாம்குமார், ஒரே ஷியாம்குமார், என்ன டாக்டர் நீங்க? இல்ல இல்ல, மெடிக்கலா இல்ல டாக்டர் பட்டம் எதை வச்சு? சோசியல் சர்வீஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்து. இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணதால் தான் அந்த சிரமங்கள், அடுத்தவர்களின் சிரமங்களை நாம் ஏற்று அவர்களுக்கு உதவி செய்வதுதான் சோசியல் சர்வீஸ். அதனால அந்த மன துணிச்சல் நம்முடைய ஷியாம்குமாருக்கு வந்திருக்கு. டைரக்டர் ஆதி சந்திரன் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லாவே, அவர் புது இயக்குனர் போலவே எல்லாம் தெரியல, நல்ல நிறைவா இருந்தது. கேமராமேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் நான் கடைசியில ரெண்டு பாட்டுக்கு தான் வந்து ஓரமான கேட்டேன். ஹீரோயின் அது மட்டும்தான் எனக்கு தமிழ்ல தெரியும். இங்கிலீஷ்ல ஐ டிட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்பீச். யூ ஆர் ஃப்ரம் டெல்லி. டெல்லி வாழ்க, தமிழ்நாடும் வாழ்க, சென்னை போனுதானா? ஓ, சென்னை போனுதானா? பொண்ணுதானா? சாரி சாரி, திஸ் இஸ் தப்பா சொல்ல, இல்ல ட்ரை பண்ணது, ட்ரை பண்ணது. இங்க வந்து வேண்டாம், நல்ல நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துமஸ் டே நல்ல மகிழ்ச்சியான நாள் எல்லோருக்குமே. ஆகவே இந்த படம் வெற்றி பெற்றால், அதில் தயாரிப்பாளர் போட்ட முதலீடு திரும்பி வந்தால், அடுத்த படம்
சார் பெருசா பண்றேன் பட்ஜெட் பெரிய பட்ஜெட் சொல்லாதீங்க சார், இத சொன்னா அள்ளிடுவாங்க இங்க இருக்கிறவங்க. எங்களை பத்தி எங்க ஆளுங்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இப்பவே சொன்னீங்களே டபுள் பேட்டாங்க, தேவையில்லை சார், டபுள் பேட்டா எல்லாம் தேவை, அக்கறை பண்றாங்க. அப்பதான் எனக்கு அக்கறை பண்றாங்க நல்ல தொழிலாளர் கூட இருக்கிறவங்க. அந்த ஒர்க்கர் சரியா இருந்தாங்கன்னா அப்புறம் டைரக்டர் பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சா டபுள் பேட்டா தேவையில்லை சார். காலை 7 ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிச்சாலே ஒரு 30 கால் ஷீட்ல ஒரு படத்தை முடிக்கலாம், இன்னும் அதிகமா போனா 40 கால் ஷீட். தயாரிப்பாளர் கொஞ்சம் பண வசதி எல்லாம் நல்லா வச்சிருந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு 45-50 நாள்ல ஒரு படத்தை முடிக்கலாம் சார. முடிச்சு ஒரு 3 மாசத்துல ரிலீஸ் பண்ணலாம். இப்ப என்னன்னா சின்ன படம் பெரிய படம்னு மக்கள் பார்ப்பதில்லை, நல்ல படம் எது என்று பார்க்கிறார். அதுவும் இது வந்து பேய் படம், எவ்வளவோ பேய்கள் இருக்குது நம்ம நாட்டுல மனித உருவல. ஆனா இந்த படத்தை ஒரே வச்சு நல்லா பண்ணிருக்காரு, நல்ல மாதிரியே பண்ணிருக்காரு. அது எந்த பேய் அவர் சொல்ல வராருன்னு தெரியல. இது இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல ஹிந்தி வாங்கிடுறாங்க, ஒரு ஒரு அமௌண்ட் வந்துடுது. சேட்டலைட் தான் கொஞ்சம் நமக்கு ஃபேமஸா இருந்தா அந்த அதுவும் பண்ணிடலாம். ஆக படம் தயாரிக்கிற செலவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தியேட்டருக்கு நாம தான் பண்ண வாங்கறதுக்கு ஆள் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இப்பவே நேத்து கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அங்க ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு பாம் விட்டார். அவர் ஒரு பாம் நேத்து விட்டுருக்காரு, அது சன் நியூஸ்ல நேத்து விவாத மேடையா வந்து அவருக்கு பதில் தான் சொல்லி இருக்கிறோம். ஆக சிக்கலும் சிரமத்தையும் தமிழ் சினிமாவில் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் செயற்கையாக. இயற்கையா இது சிரமமான தொழில் இல்லை சார், எல்லாரும் ஒத்துழைத்தால் இந்த தொழில் ஒரு அற்புதமான தொழில். மக்கள் சரியாக இருக்கிறார்கள், டைரக்டர்களும் ஹீரோக்களும் அதில் டெக்னீஷியன்களும் தயாரிப்பாளருக்கு ஒத்துழைத்து. லாபகரமான தொழில் வேண்டாம் சார் எங்களுக்கு, நட்டமில்லாத தொழில் ஆக்கினா அந்த தயாரிப்பாளர் இந்த பணத்தை அடுத்த படத்தில் தான் சார் போடுவார். இதனால தொழிலாளர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு என்பதை நீங்க நினைத்து பாருங்கள். அந்த தொழிலாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் வேலை வாய்ப்பும் வசதியும் செய்து கொடுக்கிற எங்கள் தயாரிப்பாளை நடுத்தருவில் நிறுத்தி விடாதீர்கள், அதுதான் வேண்டுகோள். இந்த படம் டோலோ மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இணைக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் எந்த உயிருக்கும் மேலான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டோலா அந்த ப்ரொடியூசர் வந்து பேசும்போது பார்த்தேன், துரோகிகள் எதிரிகள் கழுத்தை குத்துறவங்க எல்லாத்தையும் சொன்னார், சொல்லிட்டு நான் மன்னிச்சிங்கப்பா அப்படின்ட்டாரு. பரவாயில்ல, அவர் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் டோலா வந்து பத்தே நாள் தானே சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், 10 பண்ணியிருக்காரு. நான் கூட தான் பாக்கியராஜ் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன், 10 நம்ம ஒரு படம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, முந்தாள் ஒரு ஆடியோ புக்ஸில் 12 ஒரு படம் எடுத்திருந்தாங்க, அதுவும் நல்ல பிரமாதமாக இருந்துச்சு. 10 இதுதான் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. நிச்சயமாக குமார் சார் உங்களுக்கு வந்து பெரிய வெற்றி அடையும், கவலையப்படாதீங்க. அப்புறம் அட்டு ரிஷியை வந்து சொல்லும் போது அவர் வந்து ஒரு அடக்கத்தின் மறுபக்கம் தான் சொல்லணும். எனக்கு ஒரு 4 தெரியும் அவரை, அதே பணிவு அதே அன்பு அதே பாசம் எல்லாருக்கிட்டே இருக்காரு. இப்படியே இருங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருங்க, கவலையப்படாதீங்க. அதே மாதிரி இந்த விழாவில் வந்து பாக்யராஜ் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து இன்னைக்கு திரைப்பட உலகத்துல இன்னைக்கு இல்ல, புரட்சி தலைவர் MGR மாதிரி இன்னும் 100 கால ஆனாலும் அவரை டச் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் வந்திருக்காரு, வாழ்த்து வந்திருக்காரு. அப்புறம் வந்து சரண் சார், சரண் ராஜ் சார் வந்து நான் ஒரு 20-25 நமக்கு நண்பர்கள், நிறைய படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் எங்கூட அவர் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே இளமையாக அதே துணிப்போட இருக்காரு. வாழ்த்துக்கள் சார், உங்கள் பையன் ஹீரோ உட்காந்துருக்காரு, மேலே உட்காந்துருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கே ராஜன் சார், அவர் வந்து திரைப்படம் நல்லா இருக்கணும், திரைப்பட தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அதில் இருக்க ஒர்க் பண்ண அத்தனை தொழிலாளர்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல மனம் கொண்ட மாமனிதர். அவர் நியாயத்துக்கு மட்டும்தான் போராடுறாரு, எவனா இருந்தாலும் சரி நியாயம் வேணா எதிர்த்து போராடுற அந்த சிங்கம் முதலுக்கு, அந்த சிங்கத்துக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் கஸ்தூர் ராஜா சார் வந்திருக்காங்க புதுசாக, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கஸ்தூர் ராஜா பார்க்கலாம், அதே இளமையா அதே 20 இளம்
வாலிபனா ஹீரோ எனக்கு சாப்பிட கூட ரொம்ப ஃபீல் பண்ணாரு. என்னோட எனக்கு கொடுக்காம அவங்கள போட விட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணா சார் போடலாம் சார். அப்புறம் ஹீரோயின் ராட்சசி அழகிய ராட்சசி அந்த சார் ஓகே ஓ தமிழ் நாங்க சார் ஓகே ராட்சசி நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. தமிழ் சீக்கிரமா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ் தமிழ் பட உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் நடக்கிற அத்தனை அத்தனை தகுதியும் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். இசை அமைப்பாளர் ரொம்ப அழகா இசை அமைச்சிருந்தாங்க ரெண்டு பேரும். அதில் பேச தெரியாததான் பேச உள்ளான்னு பார்த்தேன். பட் அவர் இங்கிலீஷை பேசி விட எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும் தெரியல பாருங்க நீங்கள் என்ன பேசுனீங்க யாருக்குமே தெரியாமல் போச்சு. அதில் அவரை மணியா மணி தானே மணியை பேச விடலாம் நினச்சேன். மணி ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம். மற்ற ஒர்க் பண்ண எடிட்டர் கேமராமேன் கேமராமேனுக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள். இந்த படத்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன் பார்க்கும்போது உண்மையிலே பயமுத்துற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சாங் பார்க்கும்போது டைரக்டர் அவ்வளோ அற்புதமாக மிக இயல்பாக மிக நல்ல முறையில் அவர் தயாரிச்சிருக்காரு. வேஷ்டி சட்டை போட்டிருக்காரு அதுக்கு ஒரு கைத்தட்டுங்க. தமிழக மேடையில் வந்து தான் இருக்காரு சார். உங்களை பார்த்து உண்மையில ஃபீல் பண்ணிட்டேன் சார். நானும் வேஷ்டி சட்டை போட்டு வந்துருக்கணும். நீ அடுத்த வாட்டி வரும்போது அப்போ யாராவது எழுதிட்டு போறீங்கப்பா தெரியல எப்படி வரேன். நீ ஏன்னா நான் எங்கேயோ வெளியில இருந்து ஓடி வரலாம். அப்போ வேஷ்டி சட்டை போய் வீட்டில் போய் போட முடியாது. அதனால அது வந்திருக்கும். அப்புறம் இதில் வந்து நம்ம ப்ரொடியூசரோட ஒய்ஃபு அவங்க பையன் வந்திருக்காங்க. அவங்களை மேடையில் கூப்பிட்டு அவங்க ஒரு சால்வை போடணும்னு நான் அன்பா கேட்டுக்கிறேன். அவங்க அம்மா ப்ரொடியூசர் அம்மா சரி அவங்க அம்மா வர சொல்லுங்க. பாக்யராஜ் சாரும் கேராஜன் சாரும் இணைந்து அவங்களுக்கு சால்வை போட்டு ஏன்னா அவங்க பாருங்க அவர் சொன்னாரு வீட்டில் அவங்க பாத்துக்கிறாங்க நான் வெளியில சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா யாரு கூட சந்தோஷமா இருக்காரு தெரியல. சொன்னீங்க நீங்க அது எனக்கு தெரியாது. இல்ல அவரு தான் சொன்னார் வெளியில சந்தோஷமா இருக்கேன். அதனால யாரு கூட சந்தோஷமா இருக்காரு ஓகே இல்ல அவரு சரண்தாஸ் பாவம் பசியில இருக்காரு. ப்ரொடியூசருங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க பிரியாணி ரெடியா ரெடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்திருக்க அனைவருக்கும் வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ்க்காக அவர் வந்து ப்ரொடியூசர் சார் வந்து எல்லாருக்கும் பிரியாணி பண்ணியிருக்காரு. வான்கோழி பிரியாணி சும்மா சொன்னேன் நான் வான்கோழி பிரியாணி. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்னா இன்னைக்கு ரெண்டு படமும் அவர் போட்டிருக்காரு. ரகுடு அப்படின்னு அடுத்த படத்தையும் விளம்பரப்படுத்திருக்காரு. தயாரிப்பாளரோட தன்னம்பிக்கையை நம்ம ரொம்ப பாராட்டணும். ஆனால் ஒன்று வேணும்னா அது வாங்காமல் போகவே மாட்டார். அந்த ரகுடு வேற ஒருத்தர் இருந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பத்து நாள் டெய்லி அவர் நம்ம ரிஷியை கூட்டு உட்காந்துருவாரு. நான் ஆஃபீஸ் போகிற பண்ணி அவங்க உட்காந்துருப்பாங்க என்னன்னு கேட்டாரு. அப்புறம் அந்த பாட்டி கூப்பிட்டு அவர் நான் தரமாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேச வச்சு ஏதோ காம்ப்ரமைஸ் வச்சு வாங்கி கொடுத்து அவ்வளோ பெரிய பாடம் எனக்கு. அதெல்லாம் தயாரிப்பாளர் நினைக்கிறேன் எப்படியும் ஜெயிச்சிருவார். எப்படியாவது ஜெயிச்சிருவார். படம் கண்டிப்பாக ஜெயிச்சிரும். எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த படம் வெற்றி அடையும். உங்க உழைப்பு உங்க நம்பிக்கை உங்களோட தன்னம்பிக்கை படம் வெற்றி பெற்றே தீரும். ஏன்னா நாங்க எல்லாம் கூட இருக்கோம். உங்க கூட கேராஜன் அண்ணன் இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது நாங்க எல்லாம் எல்லாமே ஹெல்ப் பண்றோம். ஏன்னா சின்ன படங்கள் 100 தியேட்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி சின்ன படங்கள் வந்தா மட்டும்தான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும். நீங்க கூட சொன்னாங்க யாரோ ஒரு பேட்டா ரெண்டு பேட்டா வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு. அப்படி யார் ஏமாத்திருந்தாலும் சங்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க திருப்பி வாங்கி தரேன். ஒரு பேட்டா ரெண்டு பேட்டா யாரும் வாங்க முடியாது வாங்க கூடாது. ஏன்னா திரைத்துறையில ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் எதை எதை வித்து என்னென்ன கஷ்டப்படுவாங்க எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும். ஒரு சிலர் இது மாதிரி வந்து ரெண்டு பேட்டா ஒரே ஒருக்கு ரெண்டு பேட்டா வாங்கினாங்கன்னா அது யாருங்க சொன்னீங்க நீங்க ரெண்டு கால் ஷீட் தான் கொடுத்தாங்க. அது என்ன பண்ண முடியும். நீங்க சொன்னது ரெண்டு பேட்டா நீங்க மாதிரி ரொம்ப வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இதுவும் பேட்டாவும் ரெண்டு பேட்டான்ட்டாரு. ஆனால் நான் கூட ஃபீல் பண்ணேன் என்னடா ப்ரொடியூசர் ஏமாந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா மேக்ஸிமம் டெக்னீஷியன் ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா தொழிலாளர் அமைப்பில் இருக்கவங்க யாருமே இப்படி ஏமாத்தணும் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு திருப்பி வேலை செய்யும் போது பெப்சியில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை வாங்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன் ஓகே நன்றி. இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் சொல்ற முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பா ரொம்ப பாதிங்க. இப்போ நம்ம தயாரிப்பாளரோட அம்மா அவங்க ஃபேமிலிலாம் வந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்ன மன நிம்மதி சந்தோஷம் இது கிடைச்சிருக்கும். இந்த படம் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் அந்த காசை கொண்டு வீட்டில் கொடுக்கும்போது தான் இன்னும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த அம்மா அப்பா சொல்கிறத எப்பவும் மதித்து அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு வாழ்க்கையில்
மிகப்பெரிய வெற்றி அடைங்க. தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருங்க. நான் தான் பாக்கிற சார் சொல்லிட்டேன், நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். தண்ணி அடிக்கிற சீன் வைக்கிறாங்களே, ஹீரோ அடிக்காதீங்கப்பா. யாராவது அடிச்சு போனா கூட பரவாயில்ல, ரவுடி தண்ணி அடிச்சாக்க மக்கள் நினைப்பா ரவுடி அடிக்கிறான் அப்படின்னு. ஹீரோ அடிக்கிறத பார்த்து சின்ன பசங்க நினைக்கிறாங்க, ஹீரோ தண்ணி அடிச்சாதான் ஹீரோ ஆக முடியும் நினைக்கிறாங்க. சார் டிரைவர் சார், ஹீரோ எல்லாம் தண்ணி அடிக்கணும் வைக்காதீங்க சார். ஏன்னா ரவுடி பசங்க அடிக்கிற மாதிரி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஹீரோவே தண்ணி அடிச்சா என்ன பண்றது? ஹீரோயினே தண்ணி அடிச்சா தான் பாக்கிற சார்ட்ட ஒண்ணு காமிச்சேன். ஒரு அம்மா பாட்டில் வாங்கி அப்படி உடச்சி அங்கேயே கடையில் தர தரையும் ஊற்றிட்டு பாட்டில் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ தான் காமிச்சேன். எம்ஜிஆர் இருக்கா தெரியல, நம்ம எம்ஜிஆர் அவ்வளோ பிஜிலி வந்திருக்காரு. பிஜிலி வாங்க, மேடைக்கு வாங்க. அவர் இயக்குனர் சிகரம் அவர்கள் வந்து சால்வ போடுவாங்க, வாங்க. பிச்சரி காலையில் தண்ணி சாப்பிட்ற தண்ணி தான் அடிப்பாரு. அப்படியா? யாரு போடுறீங்க? சரி, முதல்ல போடுறத பார்த்தா ஹீரோயினுக்கு போடுறீங்களோ நினைச்சேன். அவர் வந்த வேகத்தில் பார்த்தா ஹீரோயின் தான் பார்த்தாரு. வேடா தம்பி, விழா ரொம்ப சிறப்பா சீரும் சிறப்பா போயிட்டு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன். மேடை விட்டு அமரும் முன் உலகத்துல மூத்த மொழி தமிழ் மொழி, அந்த தமிழை எந்த இடத்துல எங்கேயும் எவனுக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. தமிழ் தான் உலகத்துல எந்த மொழி இருந்தாலும் சரி, அதுல தமிழ் மொழி வராமலே இருக்காது. எந்த ஊரை போய் போயிட்டாலும் மாடு மாடுதான் கத்தோம், மம்மின்னு எங்கேயும் கத்தி நான் கேட்கவே இல்லை. அது மாதிரி உலகத்துல இருக்க எங்க இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் மொழியில இருக்கிறதே பிறந்ததே பாக்கியம். ஏன்னா தமிழ், காந்தி அவர்கள் சொன்னாங்க ரஷ்யாவில் போய், அடுத்த பிறவி இருந்தா நான் தமிழ்நாட்டுல தமிழை நான் பிறந்து திருக்குறள் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அழகான மொழி, அதிசயமான மொழி, அபூர்வமான மொழி நம்ம மொழி தமிழ் மொழி. மம்மின்னு யாரும் சொல்றாங்க, செத்து போன போனோம். அம்மானு சொல்லுங்க, அந்த அம்மானு சொன்னாதான் அந்த அம்மாவுக்கு பாசம் இருக்கும். அப்பா ஏ பார் ஆப்பிள், ஆ பார் அம்மா அப்பா. அந்த அம்மா எவ்வளவு, அந்த அப்பா எவ்வளவு நினைச்சீங்க, அந்த தமிழ அப்படி உயிரா நினைங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வருங்க. ரொம்ப அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். சரணதாக்கும் அவங்க பையனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்லிக்கிறேன். நீங்க மேலும் மேலும் இந்த யூனிட் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது, அது 10 நாள் எடுத்திருக்காங்க, அதுல நிறைய நியூ ஃபேஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டா வந்து அந்த 10 நாள் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸ்கிரிப்ட் ஆதி சந்திரன் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கரெக்டா பண்ணிருந்தா தான் வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி பிளானிங்கும் பக்காவா இருந்தா தான் 10 நாள் எல்லாம் முடிக்க முடியும். உங்களுக்கு லொகேஷன் ரொம்ப ஹெல்ப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சில நேரங்களில் வந்து படம் வந்து சில நேரம் நம்ம கையில் கிடையாது, எந்த படத்தை எவ்வளோ நாளில் முடிக்கிறதுங்கிறது. சில படங்கள் வந்து சில கதையை பொறுத்து இருக்குது. நான் சீக்கிரமாக முடித்த படம் விடியும் வரை காத்து, அது ஒரு 37 நாள் 38 நாளில் முடிச்சிட்டேன். முந்தானம் முடிச்செல்லாம் வந்து எனக்கு 75 நாள் ஆகிப்போச்சு கோபியிலேயே. இங்கே சில டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் தமாஷ் பண்ணி சரவண சார் கிண்டல் அடிச்சாங்கன்னு சொன்னார். என்ன 100வது நாள் அங்கேயே முடிச்சுட்டு தான் வருவார் போலக்கு, விழா கொண்டாடி தான் வருவார் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்னன்னா இந்த தவக்கலை அவனுக்கு தமிழ் தெரியாது. அவன் கிட்ட வந்து நடிக்கணும்னு சான்ஸ் கேட்டு வந்தான் அருணாசல் ஸ்டுடியோவில். அப்போ வந்து அவங்க என்னடா தெரியும்னா டான்ஸ் ஆட தெரியும் அது இதுன்னா சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, நானும் நீ தமிழ் தெரியாம இருக்கே கொஞ்சம் தமிழ் கற்றுக்கோடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். முந்தானம் குடிச்சப்போ அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டேன். அவனுக்கு நான் ஒரு தடவை தெலுங்குல பேசி தெலுங்குல அவனுக்கு புரிய வச்சு தெலுங்குல பர்ஃபார்மன்ஸ் அவனை பண்ண வச்சுட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு தமிழ் சொல்லி கொடுங்க அப்படின்பேன். ஸோ அவன் ரெடி ஆகி வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஊர் வசி கான்சன்ட்ரேஷனே பண்ணாது, விளையாட்டுத்தனமாவே இருந்தது. ஏன்னா அது நடிக்கிறதுக்கு அது நடிக்கணும்னு வரல, அவங்க அக்கா கலா ரஞ்சினி தான் வந்தது. அந்த ஆடியோ இது அப்போ செலெக்ஷன் அப்போ வந்தது. அப்போ கூட வந்து பனியன் போட்டுக்கிட்டு டிஷர்ட் ஏதோ போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு வந்தது.
அப்ப கரா ரஞ்சினி கொஞ்சம் லுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இது யாருமானே என் தங்கச்சின்னு சரி இதை போய் பாவாடை தவணி போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது முடிச்சது இப்ப பெப்பன்னு அப்புறம் சரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அது புதுசுங்கிறதுனால அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனே இல்லாம நடிக்க வர்றதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. அதை கூப்பிட்டு அப்புறம் நடிக்க வச்சு அது டேக் வாங்கிட்டே இருக்கும். இன்னொரு பையன் இருக்கேன், சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சுட்டு இருந்தான் கை குழந்தை சுஜி. கை குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லி நடிக்க வைக்க முடியும்? அதான் எப்படா சிரிக்கும், அதான் எப்படா திரும்பும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணி யோசனை பண்ணி எடுக்க வேண்டியது. ஒரு பையன், சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான், அவங்க கூட சொல்லுவார் நல்ல டைலாக்கு என்னன்னா, லேட்டா வருவான், வாங்க சார் இப்பதான் உங்களுக்கு பேரு மணி அடிக்கிற சத்தம் பார்த்தா கேட்டதான், இல்ல நேத்து தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதனால கொஞ்சம் அசதியா இருப்பீங்க அதனால நேரத்தோட வரமாட்டீங்கன்னு, நீங்களே லேட்டா தான் வர்றீங்கன்னு எங்க ஆயா சொல்லிச்சு அப்படிம்பா. அவன் வந்து நிற்கி நிப்பான், கிளாப் அப்படிமா கிளாப் வந்து வைப்பாங்க அந்த கதவு கிட்ட நின்றுருப்பான். அதுக்கப்புறம் நான் டேய் பின்னால் அந்த அட்மாஸ்பியர் அதை சரி பண்ணிக்கோ அதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் அப்படின்னு அடிச்சுட்டு போனா அவன் தூங்கிட்டு நின்றுருப்பான். அந்த கேப்லயும் அவன் தூங்கிடுவான். டேய் என்னடா இது, நான் தான் சொன்னேன் மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்குவேன், அப்படியே என்ன நேரத்துக்கு கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட சண்டையா போட முடியும். சோ அந்த மாதிரி படம் எடுக்கிறதுல சில படங்கள்ல வந்து இவ்வளவு காமெடி இவ்வளவு ஸ்கேல் இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து காசு முழுங்கணும். அது எப்ப முழுங்கணும் என்னங்கிறது யாருக்கு தெரியாது. காசு எடுத்து முழுங்கினா தான் உண்டு. நான் பிரேக் டைம்ல வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அது கொஞ்சம் காசு முழுங்குற சாட்டை எப்படியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். போய் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன், இன்னும் அந்த சாட்டை ஓட்டு இல்ல சார் அது சரியாவே எடுக்க மாட்டேங்குது, எடுக்குது கீழே போட்டுது எடுக்குது கீழே போட்டு. அப்புறம் நான் கொஞ்சம் தேன் வாங்கிட்டானு தேன் வாங்கிட்டு அந்த காசுல வச்சுட்டு அந்த குழந்தைக்கு வாயில விட்டேன். அது தேன் ஒண்ணு நல்லா இனிப்பா சாப்பிடுது, மறுதி கொஞ்சம் தேனை ஊத்தி கீழே வச்சுட்டேன் காசை. அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கேமரா ஸ்டார்ட் சொல்லிட்டு அதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ஆட்டோமேட்டிக்கா வாயில வச்சது. சோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் சமயத்துக்கு மைண்ட் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கு. சில நேரங்களில் ஒர்க் பண்ணும், சில நேரங்களில் பண்ணாது. அதனால படம் எடுக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன நாட்கள் ஆகட்டும். ராஜன் சார் கடைசி சொன்னார் இல்லையா, சின்ன படம் பெரிய படம் கிடையாது, நல்ல படம் என்னவோ அதுதான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நான் அதான் சொல்லுவேன். பைரசி அதுதான் சொல்லிட்டு இருக்கும் போது அது தப்பு தான். இருந்தாலும் நம்ம நல்ல படம் எடுத்தோம்னா கண்டிப்பா அது வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து படங்கள் ஓடும். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அசுரன் மாதிரி படங்கள் எல்லாம் வந்து 75 போஸ்ட் ஒட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 50 நாள் 70 நாள் இப்ப போஸ்ட் ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது அந்த மாதிரி. சோ இது 10 நாள் எடுத்த படம், கண்டிப்பா இதுவும் ஒரு 50 நாள் போஸ்டர் எல்லாம் ஒட்ட அளவுக்கு படம் ஓடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த பிரியா பொண்ணு தூக்கம் வணக்கம் சொல்லிக்கிறேன். பிரியா அந்த படத்தை எடுத்துச்சு 9:30 வாங்கன்னு சொல்லிச்சு, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு கேளுங்க. சோ அவங்களும் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டா செய்யறாங்க. சோ பத்திரிகையாளர் கஸ்தூர் ராஜா கேட்ட மாதிரி படத்துக்காக என்ன செய்யணுமோ செய்ய. மற்றபடி இங்கே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போனதுக்கு நான் பேசுறதுல வந்து இங்கே முதல்ல ஸ்டார்ட் ஆகலை, எனக்கு தெரியுது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஆந்திராவில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா சரி அவங்கெல்லாம் போட்டாங்க நம்மளும் கொஞ்சம் போடுவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து எனக்கெல்லாம் வந்து அவங்க தான் மெயின் காரணமாக இருந்தாங்க, ஊடக நண்பர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுடைய இது அந்த உறவு நல்லபடியாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை படத்துக்கு வெற்றிக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பதட்டமாக இருக்கு. எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனு, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து டோலா ஃபஸ்ட் வந்து ஷாம் மேலே தான் கூப்பிட்டாங்க. கம்பெனிக்கு போனேன், கதை கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது, ரெண்டு பேரை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போய் கதையை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, இது எப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஷியாமனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் தான் பழகினேன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல அண்ணனாக எனக்கு கிடச்சாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் ஆதிக் சார். ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஆதிக் சார் ரொம்ப டேலண்டான, நல்ல நிறைய விஷயம் நான் கற்றுக் கொடுத்தாங்க ஸ்பாட்டில் நடிச்சு காட்டுவோம். அப்புறம் நல்ல 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 டேலண்டட் பர்சன், கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்து பெரிய அளவில் வரணும் கடவுள் வேண்டிக்கலாம். அப்புறம் கேமராமேன் சார் எட்மண்ட் சார் நல்ல ஒரு நல்ல ஒரு 10 நாளில் வந்து ஒரு 6 மூவி எடுக்கணும். ஏன்னா டே நைட் போட்டு உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம், பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரெண்டாவது வந்து மியூசிக்,
அனில் செம்மையாக பண்ணியிருக்காப்புல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு குடும்பம். அப்புறம் வந்து பைப் மாஸ்டர் மணி மாஸ்டர், அவர்கிட்ட ஒரு பேச்சு தான் சொன்னேன், டூப்பு வேண்டாம் மாஸ்டர், ஆனால் கிளாஸை உடக்க பண்ணு நினச்சி பார்க்கல. ஆனால் உண்மையில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சினிமாவில் வந்து புதுசாக வரும், ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணால் மட்டும்தான் நிற்க முடியும். ஏன்னா எந்த ஒரு பேக்கு சப்போர்ட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அட்டுக்கு அப்புறம் 3 வருஷம் ஆச்சு. அட்டு வந்து ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம். அதுக்காக மாஸ்டர் சொன்னேன், கண்டிப்பாக நல்ல நேம் கிடச்சிது. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஹீரோயின், மேடம் நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ரோப் வந்து நான் எத்தனை பாண்டியன் மாஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக அந்த டைமில் நன்றி சொல்லியாகும். ஏன்னா ஸ்டண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. ஃபைட்டு, சிலம்பம் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரோப்பு எல்லா உண்மையில் ஒரு ஸ்டண்ட் வந்து ஒரு ஷூட்டிங் அப்போ வந்து நான் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல ரொம்ப அசிங்கப்படுவேன். ஆனால் அவர் கற்றுக் மாஸ்டர் கற்றுக் கொடுத்த வித்தையினால எனக்கு கொஞ்சம் நல்லா நேம் கிடச்சிது. கண்டிப்பாக அட்டில் பார்த்துருப்பீங்க கத்தி சுற்றுறது, எல்லாமே அவருக்கு தான் அந்த புகழ் போனோம். பண்ணிட்டேன் மேடம் நல்ல ரோப் போட்டு பண்ணும்போது நான் ஈஸியாக பண்ணிட்டேன். ஆனால் அதே ரிஸ்க் அவங்க எடுத்தாங்க, 2nd மாடியிலேருந்து ரிஸ்க் எடுத்தாங்க. நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. வேற யாரும் பேர் விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. நன்றி வணக்கம். இங்கே வந்து ஒரு ப்ரொடியூசராக முதல்ல நான் நிற்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 3 பேருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். என்னை இந்த அளவுக்கு புஷ் பண்ணி விட்டு ஒரு இந்த லெவலில் நிற்க வச்ச என் கூட இருந்த என் துரோகிங்களுக்கும் கூட இருக்கணுங்க நீ இதை பண்ணு. அவனை ஆனால் பாதி கொடுத்து பண்ணுவேன், பிடிச்சி வச்சு நம்ம வச்சிருவானுங்க. இதுதான் நம்ம கூட இருக்கோம் எல்லாம் பண்ணுறது. ஆனால் சப்போர்ட் பண்ணனாலும் தயவுசெய்து கையை தட்டி விடாதீங்க, அதுதான் பெரிய விஷயமே. நான் எதாவது அதிகமாக பேசியிருந்தா சாரி, எனக்கு பேச வராது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்னே மட்டும் கேட்டுக்கிறேன், ப்ரொடியூசர்ஸ் வந்து வர்றது கஷ்டம். இப்போ கூட ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் நம்ம நண்பர் ரகு, ஒரு பேர் தான் நிரோஜன், லண்டன்ல இருந்து ஒரு ப்ரொடியூசர் நம்ம நண்பர் ஒருத்தர் இப்ப ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பிரச்சனை சந்திட்டு இருக்காரு. எப்படின்னா டபுள் கால் ஷீட்டா போட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கால் ஷீட் கிடைக்காம, அவர் பெரிய ஹீரோ, அவர் பயங்கரமான பெரிய ஹீரோ, அவர் பேர் எல்லாம் சொல்ல முடியாது, பயங்கர பெரிய ஹீரோ அவரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் படமே பண்றாரு அவரு, அதனால பெரிய ஹீரோ அவரு. ப்ரொடியூசர்ஸ் தயவு செய்து வரவேற்குங்க. நிறைய பெரிய படம் பண்ணோம், நிறைய ப்ரொடியூசர்ஸ் உள்ள வரணும். நிறைய இப்ப ஏன்னா நிறைய ரியல் எஸ்டேட் எல்லாம் கம்மியா இருந்தாலும் ப்ரொடியூசர் யாரும் உள்ள வர மாட்டாங்க, இதான் உண்மை. அதனால ப்ரொடியூசர்ஸ தட்டி கழிக்காம அவங்க சொல்றதை கேட்டு படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே மேல போலாம். சினிமா பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு ஜிம்பாயா சினிமாவில உள்ள வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் அனுப்பிதான் சினிமா. சினிமாவை நம்பினா 100% கை கொடுக்கும். அதை லவ் பண்ண கத்துங்க, முதல்ல ரொம்ப லவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்கள லவ் பண்ணோம், அதுதான் அவங்க தான் எல்லாமே. என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுனா 100 ரூபாய் காசு கொடுக்கும் பைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு. நான் எல்லா வீட்டில் சினிமாவுக்கு போகிறேன்னா சோத்துக்கு வழி இருக்காது. ஏன்னா வீட்டில் சாப்பாடு இருக்காதுல்ல. ஆனால் அங்கே போனால் மதியானம் சாப்பாடு கிடைக்கும், காலை டிஃபன் கிடைக்கும், நைட்டு வரும்போது ஒரு மைசூர் பாக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் வீட்டில் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு வந்தேன் நான். கஷ்டப்படும் போது அந்த வழியெல்லாம் தெரியல, ஆனா இங்க நிற்கும் போது எனக்கு பேசவே வரல. இதுதான் உண்மை. இந்த 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 ஒரு தருணம் இது எல்லாருமே உணரணும் ஆசைப்படுறேன். அந்த லாஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க உணரணும். ஏன்னா இதே மாதிரி எனக்கு இடமே கொடுக்காம எட்டி நின்று ஒருத்தர் ஷோல்டர் பார்த்துருந்தேன் நான். இதே டோர்ல இன்னைக்கு இங்க வந்து பேசுறேன்.
இங்க வந்து பேசுறது எனக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. அங்க நான் பார்த்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி, இங்க வந்து பேசுறது 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கஷ்டப்பட்டேன், எப்படி படம் பண்ணலான்றத கத்துக்கினேன், சினிமாவை புரிஞ்சுக்கினேன், இங்க வந்துட்டேன். இதுதான் நான் இங்க வந்த கதை. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதனால முதல்ல ஒரு ஒரு தொழில் எடுத்தீங்க, அந்த தொழில் லவ் பண்ண கத்துங்க, அது சின்சியரா இருக்க கத்துங்க. முதல்ல துரோகம் பண்ணாதீங்க, நீங்க மேல வந்துடுங்க. நான் இன்னைய வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாம மேல வந்துடுங்க. இதுதான் உண்மை. எனக்கு என்ன எனக்கு கிட்ட வந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் என்ன நல்லா புரிஞ்சுப்பாங்க. நான் இது வரைக்கும் யாருமே சார்னு கூப்பிடவே மாட்டேன். ஏன்னா நான் சரண்ராஜ் அண்ணன் கூட கேட்கும்போது அண்ணன் கூப்பிட்டேனா, சார்லாம் கூட மாட்டேன்னு சொன்னாரு. ஏன்னா சார்னா வந்து தள்ளி போயிடும். ஒரு அண்ணன் தம்பியா பழகும் போது நெருக்கம் வந்துடும். அப்படி பழகும் போதே சில பேர் முதல குத்துவாங்க. இதெல்லாம் பொருட்படுத்தாம உத்தரவும் குத்தினேரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் மேல வந்துடுவேன், நீ பேசுறியா பேசினேரு, ஒரு நாள் நீ என்ன பத்தி பேசுவ. இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் மனசுல எடுத்தீங்க, கண்டிப்பா மேல வந்துடலாம். இதுதான் நான் மேல வந்துடுவேன். அதனாலதான் சொல்றேன், 1000 பேர் அது பேசுவான், அதை பத்தி கேட்டு நேர்ந்துட்டா காதல் வாங்கிட்டே இருக்கலாம். சரி சரி சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பான்னு கேட்டு நேர்ட்டு வெளியே வரும்போது விட்டுணும். இதுதான் 2 விஷயம். இன்னொன்னு, வீட்டுக்கு வீட்டை எந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கிறீங்களோ, வெளியில அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். எங்க வீட்டுல அதான், எங்க வீட்டுல நான் கவலையே பண்ண மாட்டேன் என் பொன்னடிக்கு வரையும். ஏன்னா அவங்க வீட்டை பாத்துவாங்க. அதனாலதான் நான் வெளியே சந்தோஷமா இருக்கிறேன். எப்போ போனாலும் எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கும். அதனால எப்போ போனாலும் லைட் பண்ணி கூட போனா சாப்பாடு இருக்கும். அதை பத்தி கவலை பண்ண மாட்டேன், சாப்பாடு போட மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு இதான் தாரகம் வந்துருமே, வீடு நம்ம வெளியே இது எப்படி நடந்துக்கிறோன்றது ஒரு விஷயம் தான். இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருமே மேலே வந்துடலாம். இல்லை எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், ஜிம் பாய்ஸா இருந்தா அந்த பையன், இவன் வந்து ப்ரொடியூசருன்றான், இவன் எப்படி எப்படி பணம் சம்பாதிச்சான், அதெல்லாம் இல்ல, எல்லாம் கடவுள் தான். ஆனா நம்பிக்கை, 1 வருஷம் அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் கஷ்டமே. ஒருத்தர் வந்து இன்னைய வரைக்கும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போது 10 நாள்ல ஷூட்டிங் முடிச்சுதுங்க, 10 நாள்ல ஷூட்டிங் முடிச்சுது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எத்தனை மாசம் முடிக்கலாம், அதிகபட்சமா 3 மாசம். ஆனா இந்த போன பிப்ரவரி மாசம் முடிஞ்ச ஷூட்டிங் இப்பதான் ஆடியோ லான்ச் பண்றோம், இப்பதான் படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்திருக்கோம். இது இதுக்கு நடுவு எவ்வளவு பிரச்சனையை பார்த்துருப்பேன், பணத்தினால கிடையாது. டெக்னீஷியன் பத்தி பேச முடியாது, அவங்க பேசுவாங்க. நீ எதை பேச சொல்ற எனக்கு தெரியாது, நான் என்ன பேசுறது இல்ல. இவனா அவங்க எப்படி இப்ப மாட்டி கூறீங்க, நானே பேசுறாம பேசுறேன். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் யாரை பத்தி குறை சொல்ல விரும்பல, ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுப்பேன். அடுத்த படமும் பெரிய லெவல்ல இருக்கும், பெரிய பட்ஜெட்ல பண்றோம். அதுக்கும் என்னோட சப்போர்ட் பண்றாங்க, குரோ ப்ரொடியூசர் ராஜ். இப்ப வந்தடா இவன் தான் ப்ரொடியூசர் உண்மை, இதான் உண்மை. ஆனா நான் தான் ப்ரொடியூசர் இவன் சொல்லுவான், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிப்போம். என் தம்பின்றதோட என் ஒய்ஃபு தான் என் தம்பி, என் மச்சான், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த படம் பண்றோம், ரகுடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்செப்ட் மூவி அது. மொத்தம் இதுல வந்து 2 ஆர்டிஸ்ட் தான் பாத்துருப்பீங்க, பார்க்க போறீங்க. அதுல மொத்தம் 60 ஆர்டிஸ்ட் போட்டு படம் பண்ண போறோம். ஒரு வேற லெவலா இருக்கும் இந்த வருஷம் ட்ரீட், இந்த வருஷம் லீவ் வந்து வேற லெவல் ட்ரீட்டா இருக்கும். மே மாசம் லீவ் பண்ணலாம். நான் சிகப்பு மனிதன் பாக்யராஜ் சார் அவர்களே, ஃபைட் மாஸ்டர் ஜாக்வா தங்கம் அவர்களே, விஷயன் அவர்களே, ஒவ்வொரு சொன்னாங்க 1000 பேர் கஷ்டத்தை, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா அது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, மூச்சு போனா நாட்டை போடுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க.
அதுதான் என் அன்பான வேண்டுகோளா சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் இப்ப இருங்க, இப்ப எடுத்து தாங்க, இப்ப போனா உடனே அப்படியே தாங்கிக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி வேண்டாம். நான் ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டேன்னு பேசல, நான் உண்மையான இயல்பா பேசுறேன். இந்த வயதை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆனா ஒரே ஒரு நிமிஷம், நான் சரணரஜன் உங்க பையனை மட்டும் பாத்துட்டேன்னா, என்ன அடுத்த படத்துல நீங்க ஹீரோவை நடிக்கல, என் வாழ்த்த சொல்லிட்டேன்னா. மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடம் இருக்கிறவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவிச்சு. எப்பவுமே வந்துட்டு பின்னாடி தான் மாட்டி விடுவாங்க, இப்போ என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே மாட்டி விட்டாங்க. உண்மையிலே வந்துட்டு நம்ம ஷாம்குமார் தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். என்னன்னா வந்துட்டு இந்த படத்துக்கு நீ தாண்டா பண்ணணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்னை தட்டி கொடுத்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஷாம்னா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டைரக்டர் ஆதி சந்திரனுக்கும் தேங்க்ஸ் பண்ண, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்லா வந்திருக்கு படம். இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸ்டண்ட்டன் தனியாக இல்லாமல் இதில் ஒரு சாங்கோடு சேர்ந்து கூட எங்களுக்கு வந்துட்டு ஒரு புது விதமான ஒரு ஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு டைரக்டர் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஹீரோ நம்ம ஹட்டு, வேற பேர் சொன்னாருக்கும் நிறைய பேர் தெரியாது, ஹட்டுனால நிறைய பேருக்கு தெரியும். அவர் என்கிட்ட முதல்ல கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், மாஸ்டர் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்டண்ட்டை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால் இந்த படத்துக்கு எனக்கு டூப்பு மட்டும் வச்சிடாதீங்க, நான் இதில் நானே தான் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு வந்து நான் டூப் போட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னா. அது போல் இந்த படத்தில் 1% கூட வந்துட்டு டூப் போடாமல் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் எடுத்து பார்த்துருப்பீங்க. கிளாஸ் பிரேக்கிங் வந்து மேலே இருந்துருக்கிறது வந்து நிறைய விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டு நம்ம ஹீரோ. அதுபோல் ஹீரோனியும் சொல்லணும், அவங்களும் வந்துட்டு இதில் வந்துட்டு ரோப்பில் வந்து எல்லாமே பண்ணி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள்னா, இந்த படத்தை எல்லாமே தியேட்டரில் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், யாரும் யூடியூப்லேயே வெளியே பார்த்து கொஞ்சம் உதாசனப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி வளர்ந்து வர எங்களை வளர்த்து விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்களை வாழ்த்து வந்திருக்கேன், உங்கள் வாழ்த்துக்களும் உங்களோட பிளஸிங் எங்களுக்கு கிடைக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாமே வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். I'm extremely nervous. As you can really sense, I'm extremely nervous. I'd like to thank my director, Adi sir, producers, Ramesh sir and Shyam sir for giving me this opportunity and trusting me with this character, and for always giving me the honest feedback. So thank you so much, sir. It means a lot to me. My co-star, Rishi. Thank you so much for all your cooperation, for all your support. It meant a lot to me because having not known the language, you always stood by me and helped me through and through the film. So thank you. Music director Anil and Mani, you guys are extremely talented and sky is the limit for you. I really pray that 2020 turns out to be a blockbuster for you and for you guys as well. And for all of us, in fact. My choreographer, Ramesh sir, I could have never imagined myself doing what I did had it not been for Ramesh sir. Thank you so much, sir, for all your understanding, for making sure that I could pull this off with a lot of class. So thank you so much. And Danger Mani sir, our stunt master, again, what I have done in the movie is actually incredible because sir really helped me, guided me with all the stunts. It's kind of not easy, you know, doing certain things on screen as much as it looks when as the audience point of view you're watching the film. But we know what goes into it, right? So thank you so much for all your love, support and cooperation, sir. Really means a lot. Production manager Raghu, thank you so much. Wherever you are, this film possibly could not have been possible without you. So all my thanks to you. I don't know if I'm missing out anybody, my apologies. But entire cast and crew of Dola, thank you so much. Let 2020 be our blockbuster year and let's slay it. So thank you so much, guys, and have a great day. Thank you. உடனே சரி இல்லாம இங்க வர முடியாம இந்த விழாவை கற்பனையில் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட அம்மா அப்பாக்கு முதல்ல.
இந்த அரங்கத்துல இருக்கிற என்னோட திரை சொந்தங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஜாம்பவான் எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறி நின்று பேசுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சின்ன பிள்ளையில ஒரு வாட்டி ஏறி நின்று மைக்கை இறக்க சொன்னாங்க. இன்னும் இறக்குங்க, இன்னும் இறக்குங்க, நான் கடுப்பாயிட்டேன், இனிமே குப்புறதாண்டா கடுப்பு படுக்க வச்சுட்டு போகணுட்டு போயிட்டாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது, எல்லோரும் மிக சிறப்பாக பண்ணுனாங்க. இந்த படத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னா, ரொம்ப நாள் என்ன இப்படி கூப்பிடாதீங்க இப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னோடய தம்பி ப்ரொடியூசர் ஷாம் குமார், இன்றைக்கி தான் தம்பின்னு சொல்கிறேன் நான், அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ரொம்ப நல்ல மனிதர், கோபம் எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்ல மனிதர். இப்போ நான் உள்ளே வந்தப்போ பாக்கியராஜ் சார் என்னை வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னு. அதுக்கு அங்கே வந்து சும்மா அந்த இடத்துல சொல்ல முடியாமல் சில பணிகளை மட்டும் சொன்னேன். உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து பாக்கியராஜ் சார்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். 80s பிறந்த எல்லோரும், இங்கே இயக்குனராக இருக்கிறவங்க எல்லோருமே பாக்கியராஜ் சாரை பார்த்து தான் சினிமாவே கற்றுருந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு ஏகலைவன் போல, துரோணாச்சாரியர்கிட்ட போகாமல் எப்படி ஏகலைவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரோ அந்த மாதிரி பாக்கியராஜ் சாருடைய படத்தை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. மெயினாக சொல்லப்போனாக்க நம்ம ஹீரோனியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். 3 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கு ஸ்விம்மிங் பூலில் போய் குதிம்பா. ப்ரொடியூசருக்கு எனக்கு ஆர்குமெண்ட், என்ன இந்த நேரத்தில் குதி சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லை சார், பிரிச்சு தான் அவனை, வேறு வழி இல்லை. அதுக்கு தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் ரெண்டு பேரோட ஆர்குமெண்ட் பார்த்துட்டு ஹீரோனி வந்து நோ ப்ராப்ளம் நான் பண்ணுறேன்ட்டுச்சு. சரி பண்ண விட்டாச்சு, பண்ணிவிட்டு அடுத்து போயிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு ஷவரில் போய் குளியின்ட்டேன். அப்போவும் வந்து பண்ணாங்க, பயங்கர டெடிகேட், பயங்கர கோஆப்ரேட். அங்கே இன்னொரு கூத்து ஒன்று நடந்துருச்சு, என்னென்னா எனக்கு இங்கிலீஷ் பெருசாக வராது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க சாரி முந்தானை வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருக்கணும். ஒரு கட்டத்தில் எடுத்து சோல்விட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. நான் மானிட்டர் பார்த்துட்டு படத்துட்டு பிரேமா ரிமூவ் ஒரு ஷேரி சாரி ரிமூவ் ஒரு ஷேரின்னு விட்டேன். வாட்டுச்சு யூனிட்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறமா யோசிச்சு பார்க்குறேன், ஓ ஆக்சுவல் ஷுகர் ஷேரிங் சொல்றதுக்கு நான் அப்படி சொல்லிட்டேன், அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன் எல்லா படத்துலையுமே இந்த மியூசிக்ல லிரிக்ஸ்ல எல்லாம் தலையிடாம இருக்கவே மாட்டேன். ஒருவேளை டைரக்டர்கிட்ட போய் சொல்ல முடியனாலும் என்னுடைய கோ டைரக்டர் அசன் டைரக்டர்கள்ட்ட அதை கன்சல் பண்ணேன், இது இங்க தப்பா இருக்கு இது இப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா என் படத்துல அந்த பிரச்சனையே இல்லை. கம்போசிங் பண்ணி இதுதான் வந்து சொன்னாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கடுத்து லிரிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஒவ்வொரு கட்டமும் என்னால இதுல இது சரியில்லை இது சரியில்லைன்னு எதுவுமே சொல்ல முடியல. என் படத்தில் அந்த அளவுக்கு மியூசிக் டைரக்டர் மிக சிறப்பாக ரெண்டு பேருமே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை படமாக்குனதே மியூசிக் டைரக்டர்ஸ் தான். அந்த விதத்தில் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஹீரோவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் பெரிய லெவலுங்க. என்னன்னா நான் நிறைய பேர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க சினிமாவில், சில பேருக்கு இந்த மூக்கு நெளிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், இவங்கெல்லாம் வசதியாக இருக்காங்களே கொஞ்சம் சின்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருக்கலாமே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஹீரோ வந்து படத்துக்காகவே தன்னுடைய பாடியவே மாத்திருக்கிறாப்ல, நிறையா இந்த லெவலுக்கு வர்றதுக்காக தன்னுடைய பாடியை மாடிஃபை பண்ணி தான் வந்திருக்கிறாப்ல. அதுக்காகவே ஹீரோ வந்து எங்கேயோ போகணும், பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் எடிட்டர் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டாக கூட இருந்து, எடிட்டர் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் படம் பார்க்கக்குள்ளவே தெரியும், எடிட்டிங் இருக்க சினிமா நண்பர்கள் தான் அங்கே இருப்பீங்க, எடிட்டிங் இருக்க உங்களுக்கு தெரியும். கேமராமேனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, விஷுவல் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எப்படி கேமரா பண்ணியிருக்கிறாருன்றது விஷுவல் சொல்லியிருக்கோம். அவ்வளோ அருமையான இந்த மொபைலில் காட்டுவேன், மொபைலில் காட்டுறப்ப முதல்ல கேட்கறது எல்லாமே யார் கேமராமேன், இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எல்லாமே யார் கேமராமேன், இப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதுவே அவருக்கான பெரிய ஒரு கிஃப்ட் தான். மற்றபடி இன்னும் சில பேர் பேச வேண்டியது இருக்கு, நிறையா பேர் பேசிட்டோம், ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம்னு சொல்லி இந்த படத்தை வெற்றி அடைய எல்லோரும் எனக்காக வேண்டிக்கிட்டு வெற்றி அடைய வேண்டிக்கிறேன். மேலும் இந்த படத்தை இந்த அளவு கோஆப்ரேட்டாக இருந்து மேனேஜர் சார் ரகு சாரும், ப்ரொடியூசர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ரகு சாரும், தென்னரசு சாரும் கூட இருந்து நைட் அண்ட் பகலா கூட இருந்து நல்லா பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும். சார் ரகு சார், தென்னரசு சார்,
ஆமா நம்மளுடைய ஒர்க் போயிட்டு இருக்கக்குள்ள அவங்க வெளி வேலையெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பாங்க. பாருங்க இப்ப கூட அவங்க வெளியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்து நம்மளா சாப்பிடறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவு இப்ப எல்லோருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த படம் நல்லபடியா வெற்றி அடைய உங்களால என்ன முடியுமோ அத செய்யுமாறு. என்ன முடியும்னா மொபைல்ல பார்க்காம இருக்கிறதே பெரிய வெற்றி தான், படத்தை தியேட்டர்ல பார்த்தாலே பெரிய வெற்றி தான். நன்றி சார், நன்றி சார். எல்லோருக்கும் இங்க வந்த எல்லோருக்கும் நன்றி. என்னோட உரையை தொட முடிச்சுக்கிறேன், நன்றி.